பானா காத்தாடி சமந்தா பின்னர் தெலுங்குக்கு சென்று நம்பர் ஒன் நாற்காலியை பிடித்தார். அதன் பிறகு தமிழில் சரியான என்ட்ரிக்காக காத்திருந்தவர் மணிரத்னத்தின் கடல், சங்கரின் ஐ படங்களில் கமிட்டாகி தோல் அலர்ஜி காரணமாக அந்த படங்களில் இருந்து வெளியேறினார். இந்நிலையில் தமிழ் சினிமாவில் முன்னணி இடத்தை பிடித்தே தீருவேன் என்று தீவிர முயற்சி எடுத்து சூர்யாவுடன் அஞ்சான், விஜயுடன் கத்தி படங்களில் நடித்து இப்போது கோலிவுட்டிலும் முன்னணி நடிகையாகிவிட்டார் சமந்தா. இந்நிலையில் வேலையில்லா பட்டதாரி இயக்கிய வேல்ராஜ் தனுஷை வைத்து இயக்கியுள்ள தங்கமகன் படத்தில் தனுஷின் மனைவியாக நடித்துள்ளார் சமந்தா. இந்த வேடத்தில் நடித்த போது பெரிதாக மேக்கப் போடாமல் பக்கா குடும்ப பெண்ணாக இயல்பாக நடித்துள்ளாராம் சமந்தா. அந்த வகையில் தங்கமகனில் தனுஷின் அப்பா அம்மாவாக நடித்துள்ள டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார், ராதிகா ஆகியோர் சில காட்சிகளில் சமந்தா உணர்வு பூர்வமாக நடித்ததை பார்த்து கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தினார்களாம். இந்த கைத்தட்டல் அடுத்து படம் தியேட்டருக்கு வரும்போது பெரிய அளவில் கிடைக்கும் என்றும் கூறி வருகிறார்.